வெல்கம் டு எஸ்எம்எஸ் தமிழ் 24 சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டான்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் ஸ்டார்டிங் முதல் காலேஜ் ஜாயின் பண்ணுற வரைக்கும் என்னென்ன விஷயம் இடைப்பட்ட நேரத்தில் நடக்கின்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனல் டான்ஸை பற்றியும் டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பற்றியும் கம்ப்யூட்டர் பற்றியும் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றியும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் டான்ஸ் எக்ஸாம் எழுதிங்களா தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், டான்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வந்துருச்சு, அதேமாதிரி டான்ஸ் எக்ஸாமோட ஸ்கோர் கார்டும் வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் ஸ்கோர் கார்டு எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணல, இல்லைனா ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ணி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதை எப்படி வாங்குறதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்டிக்கெட்டும் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவே பாருங்கள். டான்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் கார்டும் ஆல்டிக்கெட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கோர் கார்டும் ஆல்டிக்கெட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க, இல்லைனா டூப்ளிகேட் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்ற அப்டேட் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆகஸ்ட் 11 ஸ்டார்ட் ஆகுது. டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா gcd.ac.in வெப்சைட் போகிற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதேமாதிரி அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST-னா 150 ரூபாவும், SC ST தவிர மற்றவங்க வந்து மற்ற கம்யூனிட்டி ஆளுங்க வந்து 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டான்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அங்கே நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் என்னன்னா, டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, சில டாக்குமெண்ட்லாம் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, சில டாக்குமெண்ட்லாம் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க. இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பார்த்தீங்கன்னா இமேஜாகவும் அப்லோட் பண்ணலாம், அதேமாரி PDFவும் அப்லோட் பண்ணலாம். இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பார்த்தீங்கன்னா, எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம ஃபீஸுன்னு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபீஸ் ஆப்ஷன் கொடுக்க முடியாது, டபுள் டைம் செக் பண்ணிவிட்டு கொடுங்க. டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் என்னன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றும் பண்ண தேவை, நம்ம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தாலும், இல்லைனா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண மிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க அதை கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதுதான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சுக்கு பிறகு டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ரேங்க் லிஸ்ட் வெளியே விடுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் நம்மளுக்கு காலேஜ் கிடைக்கிறதும் கிடைக்காம போகிறதும் இருக்குது. இந்த ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்ஸான ரேங்க் லிஸ்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட். ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்புளுக்கும் ரேங்க் சொல்லுவாங்க, ஆனால் கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து 100வது ரேங்க் இருக்கலாம், ஆனால் கம்யூனிட் ரேங்க் லிஸ்ட் படி நீங்கள் 10வது ஆளாக கூட இருக்கலாம். டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிற கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் யாருக்கான கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன், அதாவது மாற்றுத்திறனாளிக்கான கவுன்சிலிங். இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும். இவங்க சீட் எடுத்து போக தான் மற்றவங்க சீட் எடுக்க முடியும். இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் போகணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டில் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கணும். டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டி பீப்பிளும் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்து காலேஜ் கிடைக்கும். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் கீழே சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட், சாய்ஸ் ஃபில்லிங், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட், ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் இன்ஸ்டியூஷன். பேமெண்ட் ஆஃப் இனிஷியல் டெபாசிட், இங்கே தான் நம்ம கவுன்சிலிங்கு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC ST-னா 1000 ரூபாவும், SC ST தவிர மற்ற கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து 5000 ரூபாவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு தாடி தான் பண்ணணும், 2-3 வாட்டி பண்ணக்கூடாது. சாய்ஸ் ஃபில்லிங், இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜ் உங்களுக்கு வேணுன்றதை ஆர்டர் படி ஃபில் பண்ணணும். நீங்கள் ஃபில் பண்ணுறத பொறுத்து தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கிறதும் கிடைக்காமல் போகிறதும் இருக்குது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலேஜ் வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் அலர்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் அலர்மெண்ட், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் குவிட் அப்படி கொடுக்குற மாதிரி இருக்கும். எஸ் கொடுத்தா உங்களுக்கு அந்த காலேஜ் ஓகே அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்டேட் கொடுத்தா எனக்கு அந்த காலேஜ் ஓகே, அதுக்கு மேலே காலேஜ் கிடைச்சாலும் ஓகேன்ற மாதிரி அர்த்தம். குவிட் கொடுத்தா எனக்கு எந்த ஒரு காலேஜும் பிடிக்கல, நான் கவுன்சிலிருந்து வெளியே போகிறேன் அர்த்தம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்ற விஷயம் இருக்கும், அந்த காலேஜில் தான் நீங்கள் போய் சேர முடியும். இந்த ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ப்ளஸ் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் போய் சேர்ந்துட வேண்டியதான். டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் என்ன, சப்ளிமெண்ட்ரி கோர்சிங். இந்த சப்ளிமெண்ட்ரி கோர்சிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் சீட் கிடைக்காதவங்களும், அதேமாரி ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதில் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டில் வந்து நாட் அலாட் வந்தவங்களும் இந்த சப்ளிமெண்ட்ரி கோர்சிங் அட்டன் பண்ணுவாங்க. டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் நெக்ஸ்ட் என்னன்னா, SC ST-SC கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா எஸ்சி கமிட்டி பீப்பிள் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், மற்ற எந்த கமிட்டி பீப்பிளும் அட்டன் பண்ண முடியாது. எஸ்சிஏ கமிட்டி பீப்பிள் எடுக்காத சீட்டை எஸ்சி கமிட்டி பீப்பிள் எடுத்துப்பாங்க, அதுக்கு தான் இந்த SC ST-SC கவுன்சிலிங் நடக்குது. இதுதான் நீங்கள் டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் 2 காலேஜ் ஜாயின் பண்ண வரைக்கும் இடையில் நடக்கிற விஷயங்கள். ஒருவேளை உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்லேயே சீட் கிடச்சின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இல்லைனா SC ST-SC கவுன்சிலிங் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டான்ஸ் அண்ட் கவுன்சிலிங் பற்றி நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதேமாரி நான் பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.